ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, கிளான் கேபிட்டல் தயவு செஞ்சு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. பட் நம்ம அட்டாக் பண்ணி லாஸ்ட்டாக வீடியோ போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேட்டில் ட்ராம்பை யூஸ் பண்ணி நிறைய அட்டாக் போட்டுட்டோம். அந்த அட்டாக் எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. திருப்பி வந்து அதே அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் தடவை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஒரு புது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணது தான் இந்த ஆர்மி. என்ன ஆர்மின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ராக்கெட் பலூன், சூப்பர் ட்ராகன், அப்புறம் கிரேவியார்ட் ஸ்பெல் இதை யூஸ் பண்ணி ஒரு 3 ஸ்டார் ரெண்டு அட்டாக்ல 3 ஸ்டார் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம அட்டாக் போன அப்புறம் கேம்ப் என்ன கேம்ப்னா பார்பரியன் கேம்ப். இந்த கேம்பில் எல்லாமே வந்து ஒரு பரவி காணப்படுது பேஸ். ஓகேவா, இந்த பேஸ் எப்படி 3 ஸ்டார் போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரில் அடிக்க வேண்டிய டிஃபென்ஸ் தான். இனிஷியலாகவே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஏர் பாம்பு இருக்குது, இந்த இடத்துல 2 ஏர் பாம்பு இருக்குது, ஒரு ஏர் டிஃபென்ஸு, இந்த இடத்துல 2 ஏர் டிஃபென்ஸு, இந்த இடத்துல 2 ஏர் டிஃபென்ஸ், அதனால் இந்த இடத்துல ஒரு கிரேவியர்ட் ஸ்பெல் போடுறோம், ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு கிரேவியர்ட் ஸ்பெல். இந்த ராக்கெட் இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இதை டிஸ்ட்ராய் பண்ணுற விதமாக இந்த இடத்துல ஒரு கிரேவியர்ட் ஸ்பெல். மொத்தம் 3 கிரேவியர்ட் ஸ்பெல்லு இனிஷியலாக போட போகிறோம். ஓகேவா, 1, 2, 3 கிரேவியர்ட் ஸ்பெல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ராகன் இறக்கி அழகாக அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபனலிங் பண்ணலாம். ஃபனலிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பலூன் இறக்கணும். பலூனோட எபிலிட்டி என்னென்னா, இனிஷியலாக கொஞ்சம் வேகமாக போயிட்டு டிஃபென்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதை ரொம்ப பின்னாடி இறக்கி விட்டோம் அப்படின்னா அது கிட்ட போய் அடிக்கிறதுக்குள்ளே ராக்கெட்டை போட்டு தெளிடும். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் ஐயா நான் இறக்கி விட்ற எதுவுமே உள்ளே போக மாட்டேதே. ஓகே, ஒரு கிரேவியர்ட் ஸ்பெல் வந்து ஸ்கெல்டன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்கெல்டன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். டிஸ்ட்ராய் பண்ணுற கேப்பில் அழகாக பலூனையும் சூப்பர் ட்ராகனையும் வச்சு நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா போய்கிட்டுருக்கு. 24% 27% எடுத்துட்டோம். ஒரே ஒரு பலூன் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் வராதோ அப்படின்னு நினைக்கிறேன். அட்லரி கிளியர் ஆகிடுமா, கிளியர் ஆகலை. பட் பரவாயில்ல, ஒரு 32% 2800 கோல்டு கேபிட்டல் கோல்டு கிட்ட எடுத்திருக்கோம். 3000 கோல்டு, இன்னும் ஒரே ஒரு ஆர்மி ஆஃப் மினியன்ஸ் இருக்குது. ஓகே, ராக்கெட் அட்லரி கிளியரு. பட் அதான் எனக்கு ரொம்ப டேஞ்சராக இருந்தது. அடுத்த அட்டாக் யூஸ் பண்ணும்போது இந்த 3 ஸ்பெல்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் இன்னொரு 3 ஸ்பெல் போடும்போது நமக்கு இன்னும் ஏர் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 ஏர் டிஃபென்ஸ் இருக்குது, இங்கே ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது, டாப்பில் 2 ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. அதனால் அதே மாதிரியே எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு கிரேவியர்ட் ஸ்பெல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து 2 பலூன் இறக்கி கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளோட கிரேவியர்ட் ஸ்பெல் எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ட்ராகன் இருக்குது பார்த்திங்கன்னா, சூப்பர் ட்ராகன், அதை இறக்கி விட்டுட்டு அடுத்த கிரேவியர்ட் ஸ்பெல் 2 ஏர் டிஃபென்ஸுக்கு போட்டுட்டு மேலே ஒன்று டாப்பில் ஒன்று போட்டுட்டு நம்மளோட அடுத்த ஆர்மி இறக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இங்கே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா டாப்பில் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு த்ரோவர் மட்டும்தான் இருக்குது. 3 த்ரோவர் தான் இருக்குது. கீழே கிட்ட கிளியர் பண்ணாலே போதும், நமக்கு பக்காவாக ஒரு 3 ஸ்டார் வந்துடும். கிளியர் பண்ணுவோம் ஏன்னா. ஓகே, அழகாக இந்த நம்ம ராக்கெட் பலூன் யூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. எவ்வளோ ஸ்கெலிட்டன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க இவருங்க ஏரில். பட் என்ன ஒன்று, கிரவுண்ட்லேயும் பாதி பேர் வந்திருக்காங்க, அதான் என்ன என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, எதில் வந்தால் என்ன. ஓகே, நெக்ஸ்ட்டு டவுனால் ஜெயிண்ட் கேனிங் காலி, த்ரோவர் காலி. ஆனால் எதுக்கு கிரவுண்டில் வராங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியலை. சரி வந்துட்டு போகிறாங்க விடுவோம். பட் கிளியர் வேறு லெவல் கேஸ். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் அட்டாக்கில் அந்த அளவுக்கு வேல்யூ இல்லை, செகண்ட் அட்டாக்கில் நல்ல ஒரு வேல்யூ. நீங்கள் எப்படி கிரவுண்டில் இருக்கிறதெல்லாம் அடிக்கிறாங்கன்னு தான் தெரில. ட்ராகன்னா ஊதி அடிக்கும், ஸ்கெலிட்டன் ஏரில் வந்து எப்படி அடிப்பாங்க. சரி ஓகே, எப்படி அடித்தா நம்ம வந்து 3 ஸ்டார் போட்டோம். கிட்டத்தட்ட 4732.35 பாயிண்ட்ஸு 4800 பாயிண்ட் கிடச்சிருக்கு. பட் உண்மையில் நல்ல ஒரு அட்டாக். இந்த ஆர்மி யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ரைடு வீக்கெண்டில் ஒரு நல்ல ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். புது ஆர்மி யூஸ் பண்ணி எனக்குமே ஒரு புது விதமான அனுபவமாக இருந்தது. பட் நீங்களும் இந்த ஆர்மியை யூஸ் பண்ணிட்டு எப்படி அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் மாதிரி நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கைஸ். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.